அவர் யாரோ ஒரு இறைவனுக்காக வல்லவா சேவகம் செய்கிறார். எனவே இவர் தலைவராகிறதுக்காக இந்த குரானை இறக்கல. இந்த குரான் அவர் சொன்னதும் இல்லை, வேறு யாரோ சொன்னது என்று தெரிந்து கொண்டார்கள். அதுக்கு பிறகு நான் முஹம்மத் சல்லா அலிஸ்லத்தை பார்க்கணுமே சொன்னாங்க. அது நீண்ட வரலாறு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், குரான் இறங்கிய ஆரம்ப காலத்திலேயே ஏடுகளாக இருந்த போதே அதை தொடுவது பரிசுத்தம் இல்லாதவர்களுக்கு தடை என்கிற நிலையில், ஒன்னு குளிக்கணும் இல்லாட்ட ஒலி செய்யணும், இஸ்லாமியர் அல்லாதவராக இருந்தால் குளித்து விட்டு அதற்கு பிறகு இஸ்லாத்திலே இணைந்து குரானை ஓத வேண்டும். முஸ்லீம்களாக இருந்தால் அவர்கள் ஒலி செய்ய வேண்டும் என்கிற சட்டம் அப்போதே இருந்தது. ஆனா என்ன ஆயிருச்சுன்னா, ரசூலுல்லா வஃபாத்தாகி நம்மை விட்டு மறைந்து 1400 ஆண்டுகள் ஆன பிறகு தமிழ்நாட்டிலே சில புத்திசாலிகள் வந்து குரானை யாரு வேணாலும் தொடலாம், ஏனென்றால் அது அச்சாபீஸ்ல அச்சடிக்கிறது, நம்ம அச்சாபீஸ்ல அச்சடிக்கிறது. ஒரு பொஸ்தம் குமுதம் பொஸ்தம் கேவலமா சொன்னாங்க, அவங்க சொன்ன வார்த்தைகளை தான் சொல்லுகிறேன். குமுதம் பொஸ்தம் அச்சடிச்சாச்சுன்னு சொன்னா அதை எப்படி நீ ஒதுக்கிட்டு தொடுவ? அதே மாதிரி அச்சாபீஸ்ல பல பேருடைய கால் பற்றதான் வருது என்று திமிர்த்தனமாக பேசினார்கள். நம்ம சொன்னோம், காயமசுகு இல்லல் முத்தாகருன்னு அல்லாஹ் சொல்றானப்பா, இதை பரிசுத்தமானவர்களை தவிர மற்றவர்கள் தொடமாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, இதுக்கு என்ன காரணம்? அது மலக்குமார்கள், அல்லாஹ் சொல்றான். மலக்குமார்கள் இருக்காங்களா, அவங்க லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் பலகையில குரான் இருக்கு இல்லையா, அந்த குரானை பரிசுத்தமானவர்களான மலக்குகளை தவிர யாரும் தொடமாட்டார்கள். ஏண்டா, மலக்குகளுக்கு சட்டம் சொல்றதா இருந்தா ரசூலுல்லாஹ்வுக்கு ஏன் கொடுக்கணும்? மலக்குகளுக்குன்னு உள்ள சட்டம் ஏதாவது குரானில இருக்கிறதா? மலக்குமார்கள் இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்கிற சட்டம் குரான்ல இருக்கா இல்லையே? முழுக்க முழுக்க மனித சமுதாயத்துக்கு இறக்கியது இல்லையான்னு கேட்டோம். உடனே அவர்கள் சொன்னார்கள், இல்ல இல்ல, அது குரான் பரிசுத்தமானவர்கள் தான், முஸ்லிம்கள் தான் பரிசுத்தமானவங்க தான், எனவே அவர்கள் தொடலாம். நாளுக்கு நாள் நேரத்துக்கு நேரம் மாற்றி மாற்றி பேசி குரானுடைய மரியாதையை கெடுத்தார்கள். இதை விட கொடுமை என்னன்னு கேட்டா, இந்த ஹஜ்ஜிக்கு போறாங்கல்ல, ஹஜ்ஜிக்கு போறவங்கள்ட்ட போய் அவங்க தங்கி இருக்கிற ரூம்லயும் போய் உட்கார்ந்துடுறது. உட்கார்ந்துட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா, தெருவுல கிடக்கிற பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த பேப்பரையெல்லாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதாத பத்திரிகைகளே இருக்காது. எனவே என்ன செய்வாங்க, அதை பத்திரமா எடுத்து வைப்பாங்க. நம்ம ஊர்ல கூட பழக்கம் இருக்குது, குரானுடைய பேப்பர்னு தெரிஞ்சுட்டா அதை எடுத்து வைப்பாங்க. இவன் போய் என்ன பண்ணானா, அப்படியே டைவர்ட் பண்ணனா, ஏன் இதே அரபு பேப்பர் எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கேன், அதுல சினிமா செய்தி இருக்கும், அன்றாட செய்தி இருக்கும், அரபுல எழுதுனாலேயே முக்கியத்துவம் கொடுத்துடுறதா? எனவே பார்த்து அது குரானுடைய பேப்பரா இருந்தா கூட நீ மரியாதை கொடுக்க வேண்டியது இல்ல. இந்த அங்க போய் அவங்களை குழப்பினதுனால நிறைய ஹாஜிகள் இங்க வந்த பிறகு குரான் பேப்பரை கூட எடுத்து வைக்கிறது இல்ல. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், குரான் என்பதை ஓதுவதற்கு மாத்திரம் புனிதமானதல்ல, குர்ஆனே புனிதமானது என்பதை பல சரித்திரங்கள் நிரூபித்திருக்கிறது. எப்படி உமர் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹுவர்களை குளித்து விட்டு வா என்று சொன்னார்களோ, அதே மாதிரி இன்றைக்கும் கூட குர்ஆனுக்கு அவமரியாதை செய்தவர்கள் எல்லாம் அவமானப்பட்டு போயிருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹாஃப்தா இருந்தார், நாங்க ஹிஃப்ஸ் ஓதன ஆரம்ப காலத்துல 1980களில் ஒரு ஹாஃப்தா இருந்தார், நல்ல பாடம், தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட என்ன செய்வாரு, ஆயத்துகளை சொல்லுவார். நம்ம எல்லாம் ரமலானுக்காக பாடம் பாக்குற ஆளு, ஆனால் அந்த ஹாஃப்தா இருக்கிறாரு, தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட இந்த சூறாவில இத்தனாவது வசனம் என்னன்னு கேட்டா சொல்லுவார். அந்த அளவுக்கு பக்காவான மனப்பாடம், யார் எப்படி கேட்டாலும் சொல்லுவார், ஒரு ஆயத்துக்கு மேல கேட்டாலும் சொல்லுவார், கீழே கேட்டாலும் சொல்லுவார். மனப்பாடம் என்பது அவரை பார்த்து நாங்கள் எல்லாம் பொறாமைப்பட்ட காலம் இருந்தது. ஆனா அந்த பையன் என்ன செஞ்சாருன்னா, ஒரு தடவை மாணவர்கள் எல்லாம் ஆசிரியர்கிட்ட வந்து சொல்லி வேதனைப்பட்டார்களாம். என்னன்னா, ஒரு 4-5 குரான் அடுக்கி வச்சார், 4-5 குரான் அடுக்கி வச்சு அதுக்கு மேல ஏறி நின்று பரன் மேல இருக்கிற ஏதோ ஒரு பொருளை எடுத்தார். எடுத்த உடனே மாணவர்கள் எல்லாம் சொன்னீங்க, முட்டாப்பேலா இருக்கிற குரானை எந்த அளவிற்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று நம்ம அதற்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் இல்லையா, நீ என்ன 5-6 குரான் அடுக்கி வச்சு அதுக்கு மேல ஏறி நிக்கிற? உடனே அந்த பையன் சொன்ன வார்த்தை இதுதான், என் மனசுல குரான் இருக்கு, இதெல்லாம் சாலு தானே, என் மனசுல குரான் முழுக்க இருக்கு, எவன் எப்ப கேட்டாலும் நான் சொல்லுவேன், இதெல்லாம் அச்சடிச்ச தாள் தானேன்னு சொன்னான். இன்றைக்கு அந்த பையனுடைய நிலை குல்ஹுவல்லா சூரா கூட ஓத தெரியாது, சுத்தமாக அல்லாஹ் மனதில் இருந்து எடுத்து விட்டான். எழுத்துக்களுக்கு நான் மரியாதை செய்யவில்லை என்றால் மனத்தில் இருந்து அல்லாஹ் சுத்தமா எடுத்துருவான், அதான் மரியாதை.
ஆனால் இன்றைக்கு இவர்கள் ஆரம்பித்து வைத்ததுதான். யாரு இயக்கவாதிகள்னு சொல்றோம் இல்லையா, புதுசு புதுசா இயக்கத்தை ஆரம்பிச்சாங்கள இஸ்லாத்தை குழப்புறதுக்கு. அவங்க ஆரம்பிச்சு வைச்ச காமெடி தான் குரானுக்கு எந்த மரியாதையும் இல்லைங்கிறது. ஆனா அல்லாஹ் பயங்கரமானவன், எவன் சொல்றானோ அவனையே என்ன செய்வான், மரியாதை பண்ண வச்சிருவான். சமீபத்தில் குவாண்டனாமோ சிறைச்சாலையில அமெரிக்க வீரர்கள் குரானின் மீது சிறுநீர் கழித்தார்கள் என்பது ஒரு செய்தி. கொடி பிடிச்சது யாரு, நம்மெல்லாம் சொன்னா அல்லாஹ் நிச்சயமா தண்டனை கொடுப்பான், அதுக்கு கொடி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. பள்ளி வாசல்ல உட்காந்து துவா செஞ்சு பதுவா செஞ்சா போதும், எங்களுடைய குரானை எவன் அவமதிக்கிறானோ அவனுக்கு படிப்பினையை கூட இல்லாட்ட சாவடிச்சிரு என்று அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சா போதும். நீ ரோட்ல இறங்குறதுனால ஒரு அரசியல் லாபம் உனக்கு கிடைக்குது அவ்வளவுதான் சொன்னோம். இவர்கள் சத்தம் போட்டார்கள், குரானை அவமரியாதை செய்கிறவனை அமெரிக்க அரசே கட்டுப்படுத்துன்னு சொன்னாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும், அந்த இயக்கத்துல யார் இருந்தாலும் ஒரு காலத்துல நீங்க தானப்பா சொன்னீங்க குமுதம் பேப்பரும் குரானும் சரிசமமானது, நீங்க தானே சொன்னீங்க, நீங்க சொன்னதை தான் அவன் கேட்டு இருக்கான். இது சால் தானே, இதுக்கு என்ன மரியாதை? உண்மையிலேயே இன்னொரு விதத்திலே பார்த்தால் முஸ்லீம்களுடைய குரானுக்கு மரியாதை இருக்கிறது என்று தெரிந்த ஒரே கூட்டம் இஸ்லாத்திற்கு எதிரான கூட்டம் தான். குரான்ல கை வச்சா கூட இஸ்லாமியர்கள் கொதி செழுவார்கள் என்கிற உண்மையை தெரிந்து கொண்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த பைத்தியக்காரன் வரையில ஏதேனும் விஷயங்கள், செருப்புக்கு கீழே பிஸ்மில்லான்னு அடிக்கிறது, யாராவது செருப்பு போட்டுட்டு நடந்து போனாங்கன்னா பின்னாடி போற ஆளுக்கு கீழே இருக்கக்கூடிய அச்சு இருக்கு இல்லையா, அல்லா அல்லா அல்லான்னு ஒரு காலத்துல. இன்னொன்னு சீத்ரூ சேலைகள் இருக்கு இல்லையா, மேலே போடுகிற ஆடையிலே சீத்ரூ உடம்பை அப்பட்டமாக காட்டக்கூடிய உடைகள் இருக்கு இல்லையா, அந்த உடைகளில் குர்ஆன் ஆயத்தை வெளிப்படுத்தினார்கள். அப்படியானால் அம்மனமானவள் உடுத்துவதற்குத்தான் குர்ஆன் வசனங்கள் லாயக் என்று சொன்னார்கள். தமிழிலே சில சினிமா படங்கள் கூட ஒரு பெண் வீட்டை விட்டு ஓடி போகிற போது குர்ஆன் வசனங்களை போட்டு அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். ஓடி போறவளுக்கு தான் குர்ஆன் வசனம். இது மாதிரி அசிங்கங்களை தொடர்ச்சியாக நடத்தி வந்து இன்றைக்கு அதனுடைய உச்சகட்டமாக நாளைக்கு குர்ஆனை எரிப்பேன் என்று அமெரிக்காவினுடைய யாரோ ஒருவன் சொல்லி இருக்கிறான். சாதாரணமான ஆளு அவன் சொன்னதுக்காக வேண்டி உலகமே இன்றைக்கு கிளர்ந்திருக்கிறது. எப்படி பார்த்தாலும் சரி, நம்ம நல்லா இருக்கிற வரைக்கும், நாம் நம்முடைய சமுதாயத்திற்கு மரியாதை கொடுக்கிற வரைக்கும், நாம் நம்முடைய வேதங்களை சரியாக மரியாதையோடு பின்பற்றுகிற வரைக்கும் ஏவானு நம்மளை ஒண்ணு செய்ய முடியாது. ஒரு உதாரணம் சொல்லுவார்கள், ரெண்டும் ஒரு மரம் இருந்துச்சு, அந்த மரத்துக்கு பக்கத்திலேயே அதனுடைய குட்டி மரமும் இருந்துச்சு, ஒரு தாய் மரம் ஒரு குட்டி மரம். ஒருத்தர் என்ன பண்ணா, மரத்தை வெட்ட வந்தான், வெட்ட வந்தவொடனே குட்டி மரம் சொல்லிச்சு, அம்மா அம்மா நம்மளை வெட்ட வாரானே, நம்ம என்ன செய்யறதுன்னு கேட்டுச்சு. அம்மா மரம் சொல்லிச்சு, நிச்சயமா நம்மளை அவன் வெட்ட மாட்டான், ஏன்னா அவன் கையில கொண்டு வர்றானே கோடாரி மட்டும்தான் அவன் கையில இருக்குது, அது இரும்பு, நம்ம ஜாதி இல்ல வேற ஏதோ ஜாதி, இரும்பு என்பது உலோகம், நம்முடைய ஜாதி இல்ல, அதனால இரும்ப மட்டும் வச்சு என்ன செய்ய முடியாது, ஒரு மரத்தை வெட்ட முடியாது, எனவே நான் பிழைத்துக் கொண்டேன்னு அம்மா மரம் சொல்லிச்சு. மறுநாளே அதே வேட்டக்காரன் கையில என்ன செய்தான், ஒரு கோடாரி காம்பை போட்டு கொண்டு வந்தான், முதலிலே இரும்ப மட்டும் கொண்டு வந்தான், ரெண்டாவது கோடாரி காம்பை மாட்டி கொண்டு வந்தான். அம்மா மரம் சொல்லிச்சான், ஐயோ நம்மளை வெட்ட வாரானேன்னு சொல்லிச்சான். குட்டி மரம் கேட்டுச்சு, ஏமா உளர்றேன், நேற்று தானே நம்மளை வெட்ட மாட்டான்னு சொன்ன, இன்னைக்கு வெட்ட வாரான்னு சொல்றீங்க, அதே ஆள் தானே வாரான். உடனே அம்மா மரம் சொல்லிச்சு, அவன் கையில வச்சிருக்கிற கட்டையை பாத்தியா, அது நம்ம ஜாதி, நேற்றுக்கு இரும்பு வந்துச்சு அது வேற ஜாதி, இன்றைக்கு அந்த இரும்புக்கு துணையா இருக்கிற கோடாலி காம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நம்ம ஜாதி, மரத்தில் இருந்து வெட்டி எடுக்கப்பட்டது, நிச்சயமா நம்ம செத்து போயிருவோம்னு சொல்லிச்சு, அதே மாதிரி வெட்டி எடுத்துட்டு போயிட்டான். அது மாதிரி இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு சில விஷயங்களை புதுசா சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கான். எங்களை அவமானப்படுத்துறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை நாங்க முதல்ல செஞ்சு காட்டுறோம், அதுக்கு பிறகு நீ ஆரம்பின்னு சொல்ற மாதிரி 85களில் இவர்கள் பண்ணிய அட்டகாசத்தை தான் இன்றைக்கு அமெரிக்கர்களும் இஸ்ரேலியர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். உணர்வோம், கொஞ்சமாவது இஸ்லாத்தை பற்றி படிப்போம், படிக்காதவரையிலே இது மாதிரியான உளறல்களை நாம் கேட்டுக்கொண்டும் இருப்போம், பின்பற்றி கொண்டும் இருப்போம், அடுத்தவனுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டும் இருப்போம். அல்லாஹ் என்னையும் உங்களை காப்பாற்றுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.